வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆயிஷாவின் கயல்வி. ரீசனிங்கில் காலண்டர் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் யூபிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் பாருங்கள். மாடல் 14 லிசன் தட் 15th கொஸ்டின். இஃப் டுடே இஸ் சண்டே, தென் விச் டே இஸ் இட் எக்ஸாக்ட்லி ஆன் 10th டேன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சுன்னா சரியாக 10th நாள் வந்து 10th நாள் வந்து இந்த நாலு ஆப்ஷனில் எந்த நாளாக இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பவரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 10 பவர் 10 என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்றுக்கு அடுத்து 10 0 இருக்கும். இப்போ 10 ஸ்கொயர்னா என்ன போடுவீங்கன்னா 100 போடுவீங்க. 10 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 100. ஸோ ஸ்கொயர்னா 20 வருது. அப்போ 10 பவர் 10 நமக்கு என்ன செய்வோம், 10 ஜீரோஸ் போடுவோம். ஸோ 1 அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 ஜீரோஸ் போட்டு நம்மளுக்கு இதுக்கு பேசிக்காக என்ன செய்வோம்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்போ இதை வந்து 7 டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ, ஸோ ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த நாளை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட் மெத்தட். 10 பில்லியன், இதுக்கு வந்து 10 பில்லியன்த் டே என்னன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கணும் அப்படின்னா 10 பவர் 10, ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிறதுனால நான் மாடுலோ கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்கிறதுனால மாடுலோ 7 போடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன போடுவோம் அப்படின்னா, இந்த 10 இருக்கிற பேஸில் இருக்கிற அந்த 10 7 டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும், 177. ரிமைண்டர் என்ன வருதோ அதை பேஸாக போட்டுக்கிறேன். ஸோ 10னா 177, ரிமைனிங் 3 வரும்ல, அந்த 3 போட்டுட்டு பவரை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ மாடுலோ 7. ஓகேவா? ஸோ இந்த 10 வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த பவரில் இருக்கிற 10 5 × 2 எழுதலாம், இல்லை 2 × 5 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? 2 5 10 தானே, ஸோ 2 × 5 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா, 2 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன், இந்த 5 வந்து மேலே வச்சுக்கிறேன். ரெண்டுமே பவரில் தானே இருக்குது. ஸோ 2 5 10 தான் வரும், மாடுலோ 7. ஸோ 3 ஸ்கொயர்டு என்ன வரும், 9. ஸோ 9 பவர் 5, மாடுலோ 7. ஸோ அகெயின் பேஸ் வந்து மோர் தென் 7 இருக்கிறதுனால மாடுலோ 7 எடுக்கிறேன். ஸோ 9 மாடுலோ 7, 9 வந்து 7 டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 177, ரிமைண்டர் என்ன வருது, 2. அந்த 2 தான் நம்மளோட பேஸாக இருக்கும். ஸோ 2 பவர் 5, மாடுலோ 7. புரியுதா? நம்ம 7 மோர் தென் 7 இருந்துச்சுன்னா 7 டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை பேஸாக போடணும். ஸோ 2 பவர் 5 மாடுலோ 7 என்ன மீனிங்னா, 2 பவர் 5 மாடுலோ 7, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2 பவர் 5 என்ன மீனிங்னா, 2 ஃபைவ் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 × 2 × 2 × 2 × 2 மாடுலோ 7. ஸோ 2 மல்டிபிள் பண்ணுங்கள், 2 2 ஸார் 4, 4 2 ஸார் 8, 8 2 ஸார் 16, 16 2 ஸார் 32. ஸோ 32 மாடுலோ 7. ஸோ 32 மாடுலோ 7, 32 7 டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 4 7 ஸார் 28, ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 4 என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையாக அந்த சண்டே கூட இந்த வந்த ரிமைண்டர் வந்து நான் ஆட் பண்ணணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிமைண்டர் என்னது, 4. அப்போ 10 பவர் 10 கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 ஆட் பண்ணுங்கள். ஸோ சண்டேக்கு அடுத்து 4th என்ன வரும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ நம்மளோட ரெக்வயர்ட் டே வந்து தேர்ஸ்டே. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி, வியாழக்கிழமை இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.